நான் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறியா? ஆமாங்க. சாம்பார் கொதிச்சுட்டு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சோறு வச்சாச்சு. ஓ, முடிஞ்சுதா? என்ன சாம்பார் வச்ச? கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார். சூப்பர். இப்போ பீர்க்கங்காக்காக பருப்பை அவிச்சு வச்சது இருக்கு. ஆமாம், கல்ல வச்சு. அடுத்தால ரசம் வைக்கணும். ஆமாம். அப்புறம் புளிச்சக்கீரை. அவ்வளோதான். புளிச்சக்கீரை செய்யணும். தயிர் வடை சாப்பிட்றீங்களா? ஆமாம், சாப்பிட்லாமா டிஃபன்? ஆமாம், ரெண்டு பேரும் சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் என்ன திருப்பி இதே ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. காலையில் எடுத்த வீடியோவிலேருந்து தான் இது வந்து தொடர்ந்து நம்ம லஞ்சு செஞ்சிட்ருக்குறோம். என்னென்னா, அது டியூரேஷன் அதிகமாகிடுச்சா, அதனால் சரி அடுத்த வீடியோவாக போட்டுடலாம். இது கொஞ்சம் சமையல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சாம்பார் வச்சுருக்கேன், புளிச்சக்கீரை செய்யணும், அப்புறம் முடக்கத்தான் கீரை ரசம் வைக்கணும். தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு, அதனால் தயிர் வடை சாப்பிட்டுடலாம். டிஃபன் சாப்பிட்லாமா? ஆமாம். ஷெலின் வா, என்ன பண்ண போற அடுத்தது? உன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அவள் டிஃபன் சாப்பிடணும்னா? ஆமாம், அவள் டிஃபன் சாப்பிடணும். இன்னும் குளிக்கணும், டிஃபன் சாப்பிடணும். அவள் வேலையை அவள் பார்க்கணும். உனக்கா? ஆ, இது எனக்கு. காரபூந்தி தான் நல்லாயிருக்கும். போன கடை திறக்கலை. இன்னும் திறக்கலையா கடை? ஆ, காரபூந்தி வாங்க தான் போனேன். சரி, சாப்பிட்டுட்டு வேலை ஆரம்பிக்கலாம். செம்ம டேஸ்ட். அதுக்குள்ள வீடியோ வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். சரி, இந்த முடக்கத்தான் கீரை எப்போ செய்ய போகிற? அடுத்ததாதான் ரசம் வைக்க போகிறேன். அப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு முடிஞ்சது, அவ்வளோதான் வேலை. அவ்வளோதான். வீடியோவில் வந்துடுச்சு, நீ இன்னும் சொல்லிட்டு இருக்க. குழம்புவா? சாம்பார் வச்சுருக்கேன். குழம்பு என்ன செய்யணும் தெரியல. நீ சாம்பார் வச்சாச்சு, சோறு வடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. தயிர் வடை செம டேஸ்ட். தயிர் வடை மட்டும் எங்க? தயிர் மடை சி, தயிர் வடை மட்டும் சாப்பிடல, வேற ஏதோ மிக்ஸ் பண்ணியா? ஆமா, சாம்பார் கொஞ்சம் ஊத்தி தயிர் வடை. ஐயோ, போய் நோ டேஸ்ட். ஐயோ, மிக்ஸி எப்ப வாங்கி தரப்றீங்க? மிக்ஸியா? ஏதோ வேற ஆஃபர் கொடுக்கலையோ? கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையோ? எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு தெரியுமா? என்ன கிஃப்ட்? எனக்கு சிதம்பரத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. நான் இன்னும் பிரிக்காம வச்சிருக்கிறேன். சப்ஸ்கிரைபரா? ஆமா. ஸ்ரீ ரஞ்சனியா? என்னன்னு பாப்பமா. நான் வந்து நேத்து வந்து அவங்க வந்து வந்துருச்சான்னு சொல்லிட்டு என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்டுட்டே இருந்தாங்க. நான் ரிப்ளை பண்ணவே இல்லை அவங்களுக்கு. நான் இன்னும் பண்ணியா? ஆமா, வீடியோலயே பண்ணிரலாம் அப்படிட்டேன். சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க உங்க வீடியோல தான் பிரிக்கணும்னு வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட கூட சொல்லல. ஆமா, நீ தான் எதுவுமே சொல்ல மாட்டியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எண்ணெய் ஊற்றிக்கலாம். எதுக்காக? புளிச்சக்கீரை செய்யறது. புளிச்சக்கீரை செய்யறது. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல செஞ்சிடியா? பீர்க்கங்காய் செஞ்சிடலாம். ஓ, இது பீர்க்கங்காய். இது லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம், இது லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். எதனாலன்னா, நான் பீர்க்கங்காய் இன்னும் கட் பண்ணல. கிச்சன் நிறைஞ்சு போச்சு. என்ன பண்றது? இது வேற ஓபன் பண்ணலையே. ஓபன் பண்றேன்னு ஆசையா கொடுத்துருக்காங்க. நானும் அதை ஆசையா பிரிக்கணும்ல, எனக்காக ஒரு கிஃப்ட். நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அட்ரெஸ்ஸு, அதனால் கொடுக்கும்படியாகிடுச்சு. எல்லாத்தையும் ராசி நேரத்தில் தான் வெட்டுறது புரியுது. பீர்க்கங்க தோல் எடுத்து தான் செய்யணுமா? ஏன் கை வலிக்குதா? கை வலிக்குது. அது இப்படியே வச்சு எடுக்கிறோமா? சரி, அந்த பாக்கெட்டை பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இருங்க, இதை முடிச்சுட்டு வரேன். உங்களுக்கே ஆர்வம் தாங்க முடியல பிடிக்குது. என்னன்னு எனக்கு தெரியும்ல? உனக்கு தெரியும், எனக்கு எது அனுப்பலையோ? உங்களுக்கே அசிங்கமா இருந்தா இப்படி கேக்குறீங்க. அவங்களே அன்புல கொடுத்துருக்காங்க எனக்கு. உங்களுக்கு தரணும்னா ஹேர் ஆயில் பண்ண தர சொல்றேன். யாராவது எண்ணெய் கடை வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு முடி நட்டு வைக்கலாம்னு பார்த்தேன் நான். போதும் அசிங்கப்படுத்துறது. இதுக்கு மேல அசிங்கப்படுத்த இதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு
கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு. நான் தான் முடியை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். முடி இருந்துச்சு என்கிட்ட, அது ஸ்டைல். அது நடுவில் முடி வலிச்சு அப்படி. நான் சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதெல்லாம் சேவிங் பண்ணியிருக்கேன் தலையில். இதில் தெரியாது அவனுக்கு, இது ஒரு ஸ்டைலு, நியூ ஸ்டைல். இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த காயை போட்டுக்கலாம். நம்ம கடுகு போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு, காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இப்போ காயை போட்டலாம். வெயில் அடிக்குது, காயை போட்டுடலாமா? காயை போட்டலாம். நம்ம வந்து புளிச்சக்கீரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கலாம். அந்த முடி 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 முடியே இல்லை முடியா. அந்த கொஞ்சோண்டு அதான் சொன்னேன்ல, நான் தான் டெய்லி உனக்கு தான் தெரியுது சேவிங் பண்ணிட்டு இருக்கேன்ல தலையில். இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன் சும்மா இது பண்ணுற. பூண்டு வந்து உங்க இஷ்டம் தான். நீங்க ஸ்டைல் தலை மேல வந்து அப்படியே வலிச்சுட்டு இந்த முடி ஸ்டைல். இது தாடி எப்படி இருக்கும் அது மாதிரி தான். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாரும் வைக்கலாம். இங்க வீடியோ இருக்கா? காய் கொஞ்சம் வதக்கிட்டு பூண்டை கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் பூண்டு போட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் உங்கள் இஷ்டம்தான். இந்த நடுவில் காலியாக இருக்குது, இதாக போ வைக்கலாம். இந்த பருப்பை போட்டுடலாம். பருப்பு வந்து அவிச்சது எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். இருங்க இருங்க, நான் போய் பார்த்துன்னு வந்துடுறேன். ஒன்றை பார்க்க சொல்ல, மக்களை பார்க்க சொல்ல. இந்த பருப்பு அவிச்சதுலாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இருக்குது உங்களுக்கு. ஆமாம், இதுல வந்து பருப்பு வந்து இந்த வீடியோல வந்து பருப்பு அவிச்சிட்டேன். நான் வேலை இருக்கேன், வாங்க. வீடியோ போட சொல்ல தூக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். அந்த காலையில சுடுதண்ணில குளிக்கும் போது எவ்வளவு டேஸ்டா இருக்கும். சீ, எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும் உனக்கு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள், வேற எதுவும் வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்குள்ள முடிச்சுட்டு நல்லா சின்னா முடிச்சிருவேண்ணா. இது அப்படியே ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகட்டும். ஹாட் இருக்கு பாருங்க, நடுவு வெங்காயம் ஹாட்டை உடைச்சிட்டேன். ஆமாம், ரசத்தை மறந்துட்டியா நீங்க? ரசத்தெல்லாம் மறக்கலை நாங்கள். செய்கிற மாதிரி உடக்கத்தான் கீரை அங்கேயே இருக்கு. இது சொல்லணும், எது அளவு சொல்லணும்? ரெண்டு தக்காளி. ரசத்துக்கா? ஆமாம், ரசத்துக்கு. கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சீரகம், ஒரு பூண்டு. நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி தாங்க. ஆமாம் ஆமாம், அவ்வளோலாம் ஸ்பெஷல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது அதை செய்யணும், இதை செய்யணும். கீரை தான் வந்து கசக்குன்னு சொல்கிறாங்க கீரை, அதனால தான். நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல ரசம் எப்படி? ஆ, அதுதான் இப்போ பார்க்குறோம் ரெசிபி. நான் சாப்பிட்டேன் கசக்கலை. அது நீங்கள் இல்லாத போது வச்சது, நீங்கள் இது இருக்கும் போது வச்சது. ஒரு பூண்டு. இந்த கசப்புக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஒரே ஒரு மிளகாய், காஞ்ச மிளகாய். ஓ, இது கசப்பை நிற்கணுமோ? இந்த கீரை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது நம்ம எங்கே மார்க்கெட்டில் கிடைக்குதா? ஆமாம் கிடைக்குது, நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சாயந்தரம் இங்கே ஆலை பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஒரு வாரம்லாம் வாங்கி வச்செல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, உடனே வாங்கி உடனே செய்யணும். நான் புளிச்சக்கீரை வாங்கி ரெண்டு மூணு நாள், அதில் சண்டே வாங்கினது. அது வந்து மாதக்கணக்காக வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நல்லா புளிச்சா தான் நல்லாயிருக்குமோ. எது புளிச்சக்கீரையா? புளிச்சக்கீரையே 3 மாதம் 4 மாதம் வச்சு சாப்பிட்ற ஐட்டம் தானே. ஊறுகாய் மாதிரினா? ஆமாம், புளிச்சக்கீரை வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லது உங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாகும். ஆனால் பால் கொடுக்குறவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது, பால் வரத்து கம்மியாகிடும். அதுவும் இந்த ரொம்ப நோஞ்சானா இருக்காங்கல்ல, அவங்க சின்ன குழந்த சரியாக சாப்பிடாதவங்க டெய்லி கூட கொடுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. சிம்ல வச்சிருக்கியா? கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள்,
கீரை கொஞ்சம் தான் போட்டியா? அளவு எவ்வளோன்னு சொல்லி கீரை, அப்புறம் கசக்கு போகுது. கீரை வந்து சும்மா இவ்வளோ கீரை இருந்தால் போதும். ரொம்பவே போட்டக்கூடாதுல? ஆமாம். காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு, இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி மாதிரி கீரையே அப்படி போடலாம். முடக்கத்தான் கீரை தான் இதுவும். அரைச்சும் போடலாம், இப்படியும் போடலாம். உப்பு போட்டுடலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய்லாம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். 3, 4, 5, 6 நான் 15 மிளகாய் போடுறேன். நல்லா நான் காரம்லாம் நல்லா சுருக்குன்னு சாப்பிடுவேன். புளி போட்டுக்கலாம். புளி அப்படியே போட்டுடலாமா? கரைக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கீரை வதக்கிறது தான் இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இந்த கேப்பில் புளி கரைச்சிக்கலாம். டீ கேட்டால ஒரு டீ. இது வதங்கட்டும். சரி, கிஃப்ட்டை வச்சிடலாமா? இப்போ டைம் இருக்கா? டைம் இருக்குது, அதுக்கு தான் வந்தேன். கொதிக்குது, கொதிக்கிட்டு கொதிக்கிட்டோம், கொதிக்கிட்டு கொதிக்கிட்டோம். சிசரை வச்சுட்டது, அதுக்கும் கத்தி தானா? உன் கத்தி கிடச்சிச்சான்னு கேட்டாங்க எல்லாருமே. கத்தி தான் வேறு வாங்கிட்டேன். கிடச்சிச்சோன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பெங்களூர் போயிருக்கும் போது இதை டேஸ்ட் பார்த்துருக்குறாங்க. இது வந்து ஜெனிக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. என்ன சொல்லுங்க, வந்து பாருங்க. கேக்கா டீ தூள். அவங்க பெங்களூர் போயிருக்கும் போது யூஸ் பண்ணாங்களாங்க. எங்க வாங்கினது? பெங்களூர். பெங்களூர்ல வாங்கினாங்க. இருக்கிறது அவங்க இங்கே. அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டோட பொண், ஃப்ரெண்டு அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இந்த டீ தான் குடிப்பாளாம். அவள் குடித்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும் போது. ஓ, செமையாக இருக்கு. சாக்லேட் ஃப்ளேவர். நான் உடனே ஓகே பண்ணதுக்கு அதான் காரணம். சாக்லேட் ஒன்று ஃபஸ்ட்டு செல்லின் தான் சாப்பிட குடிக்க போகிற. ஆமாம், அவளுக்காக தான். இது வந்து ரொம்ப போடக்கூடாதான், இது வதங்கிடுச்சு வேற. செல்லின் கொடுத்தாங்களா, விமல் கொடுத்தாங்களா? ஒரு வீட்டில் எல்லாருக்கும் தான் சேர்த்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கா கொடுத்து அவங்க பைத்தியம் முடிக்க வைக்கிறதுக்கு புளி ஊற்றிடலாம். இப்போ எங்கே இருக்காங்க அவங்க சொன்னீங்க? இப்போ வந்து சிதம்பரத்தில் இருக்காங்க. அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து பெங்களூரில் இருக்கிறவங்க. எனக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்களே, அதுவே எனக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஜெனி தெரியுது. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற. இந்த கீரை போட்டுக்கலாம். இந்த கீரை எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அதுதான் ஃப்ளேவரு. இது வந்து புளிச்ச கீரை, புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இதில் இந்த காம்பு ரெட்டிஷாக இருக்கிறது, க்ரீனிஷாக இருக்கிறது இருக்குது, அது வந்து நாட்டு புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது எப்படி ஒன்று காஞ்ச இலை, அது உள்ளே போட்டவுடன் அந்த கலர் வரும். ஓ, அப்படியா? காஞ்ச இலை. இப்போ வந்து டீ தூள் போட்டுக்கலாம். இந்த லைட்டாக போட்டால் போதுன்னு பெங்களூர் டீ. அளவு தெரியல, இது ஃபஸ்ட் டைம் போட்டு பார்ப்போம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் ஃப்ளேவர். இது நல்லா வதங்கட்டும். எவ்வளோன்னு வந்துச்சு பாருங்க. இப்போ ரசம் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ஆஃப் பண்ணிடலாம். செம்மண் கலரில் இருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு. ட்ரெஸ் கலரில் வேறு இருக்கு. கரெக்டாக செல்லின், செல்லின் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட். கலர் வித்தியாசம். குடிச்சு என்ன டேஸ்ட்னு சொல்லு பாப்பா. அவன் சொல்கிறேன், காம்ப்ளான். நீ வீக்காக இருக்கிறன்னு ஒரு ஆன்டி கொடுத்தாங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சா இந்த வதக்கி வச்சுருக்குற இந்த இதுவெல்லாம் வரைச்சிக்கலாம். கீரை போடல. இல்லை, லைட்டாக அரைச்சாச்சு. இது கீரை போட்டுருவோம்.
ஒன்று வாங்கிக்கோங்க. தெரிஞ்சு கேட்குறப்ப லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சாச்சு, தாளிக்கணுமா இது? ஆமாம், தாளிச்சுட்டா வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு தான் பிடிக்கும்ல இது? கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 15 மிளகாய் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு. எத்தனை மிளகாய் போட்ட? 2 மிளகாய், கொஞ்சம் கடலை பருப்பு. நல்ல பொருளை கெஞ்சி கெஞ்சி விற்கிறாங்க. ஒன்று வாங்கிக்கோங்க, ஒன்று வாங்கிக்கோங்க. நம்ம நல்ல பொருளை தான் எல்லாமே செய்கிறோம். இப்போ இந்த புளிச்சக்கீரையை போட்டுடலாம். அல்வா மாதிரி வருது பார்த்தீங்களா? கோங்கரா சட்னி இல்லையா? அதானே? ஆமாம். இந்த காரம் கொஞ்சம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பயந்து பயந்து போட்டேன். நீங்கள் நிறைய சாப்பிடுங்களா மாட்டேங்களா? ஆமாம், கம்மியாக போதும். குழந்தை வேற சாப்பிட்றேன். குழந்தை யார் அது? லைட்டாக எந்த பொருள் செஞ்சாலும் மஞ்சத்தூள் போட்டு பழகிடுச்சா? மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரப்பொடி போட்டுறாங்க, மிளகாப்பொடி ஃப்ளேவர் மாறிடும். இதை ஒரு பாட்டில் அடைச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். உடம்பு குளிர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், பசியை தூண்டும், இப்படி பல நல்ல விஷயம் இருக்குது இதில். இவருங்க எப்படி வருது அல்வா மாதிரி? ஊஞ்சல் மாதிரி ஆடு. கீரை ரெடி, முடிஞ்சிச்சு. பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, தேய்க்கணும். எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. சாம்பார் வச்சாச்சு, தயிர் வடை வச்சாச்சு, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு வச்சாச்சு, புளிச்சக்கீரை செஞ்சாச்சு, முடக்கத்தாக்கீரை ரசம் வச்சாச்சு. காலையில் அவனுக்கு புளியோதரை செஞ்சாச்சு, வாழைக்காய் வறுவல் செஞ்சாச்சு, அவனுக்கு தயிர் வடை கொடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.